பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. இன்ன இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதம், அதாவது கார்த்திகை மாதம் சொல்லக்கூடிய மாதம் போயிட்டுருக்கு. அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளிலும் வந்து எல்லாருமே வந்து நினைப்போம், நம்ம பாசிட்டிவாக தான் நினைக்கணும், வாழ்க்கையில் சந்தோஷம்தான் இருக்கணும், நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தெரிஞ்சும் தெரியாமையும் அறிஞ்சும் அறியாமையும் புரிஞ்சும் புரியாமையும் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தியாக நம்ம வந்து அதிகமாக நெகட்டிவான ஒரு, அதாவது ஒரு தாழ்மனப்பான்மையான ஒரு செயல்களை தான் அதிகமாக நம்ம மனது வந்து மேற்கொண்டுட்டு இருக்குது. எல்லா மனிதரும் தெய்வ சிந்தனையில் இருக்கிறவங்க கூட அவங்களை அறியாமையே அவங்க வாழ்க்கையில் வந்து இருளை தேடி போயிடுது மனசு, சரியா? அப்படி இருளை தேடி போகும்போது அது ஒளி ஏற்றி வைக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடிய மாதங்கள் தான் இந்த மாதங்கள். மனதாலாக இருளாக இருந்தால் மாத்திரல்ல, அதுமாதிரி கண்கள் மூடி இருக்கும்போது கூட இருளுக்குள் ஒளி வேணும், அந்த ஒளியை தரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடியதும் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நம்ம வீடுகளில் வந்து பிரகாசம் வரணும், மனங்கள் நிறைந்திருக்கணும், குணங்கள் நிறைந்திருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த பெண்களுடைய மனது வந்து பிரகாசமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் பெண்களுக்குரிய மாதமாகவும் இது. இதில் இந்த மாதங்களில் வந்து முருகனுக்கு மாலை போடுவாங்க, அதே மாதிரி திருப்பதிக்கு மாலை போடுவாங்க, அதிகமாக வந்து சிறுடி பாபாவுக்கெல்லாம் மாலை போடுவாங்க, இன்னும் அதிகமாக சொல்லப்போனா ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க. ஐயப்பனை தான் முக்கியமாக பெண்கள், அதாவது பெண்கள் விரதம் இருந்து பெண்களுடைய ஒத்துழைப்பு இருந்து, இல்லைன்னா ஆண்கள் வந்து விரதம் இருந்து பலன் அளிக்காது. பெண்கள் ஆண்கள் தான் விரதம் இருந்து போவாங்க, ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க அவங்களுக்கு உணவு சமைச்சு கொடுக்கறதுல இருந்து தீபம் ஏற்றுறதுல இருந்து அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய முழு பொறுப்பு வந்து பெண்களுக்கு தான் வந்து சேரும். பெண்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அவங்களுடைய விரதமே கண்டித்தாயிரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த கார்த்திகை மாதங்களில் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு போவாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்கள் மாத்திரம், அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும் 27 நட்சத்திர அதிபதிகளான 27 நட்சத்திரங்களுக்குரிய பெண்களை யார் திருமணம் பண்ணியிருக்காருன்னா சந்திரனே திருமணம் பண்ணிக்கிறார். 27 சந்திர பகவானுக்கு 27 மனைவிமார்கள் வந்து மனைவி, 27 மனைவிகள். அப்போ அந்த சந்திரன் வந்து பிரகாசம் தரக்கூடியவரும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம பெண்கள் வந்து விளக்கேற்ற மாத்திரம் இல்லை, இந்த 27 நட்சத்திர அதிபதிகள்லேயே ரொம்ப பிடித்த மனைவி யார் அப்படின்னு கேட்டால் சந்திர பகவானுக்கு ரோகிணியும் ரேவதியும், இந்த ரெண்டு பேரும் தான் அவருக்கு பிடிச்சது. ஆனால் ரோகிணி வந்து அதிகமான கொஞ்சம் கூட பிரியாத அளவில் இருப்பாங்க, ஆனால் ரேவதி வந்து விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. பொதுவில் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற பெண்கள் ரொம்ப ஒரு கணவன் ஒரு பாசத்துக்கு எதிர்நோக்கி அன்புக்காக இயங்கி இருப்பாங்க. அதுமாதிரி ராசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கிற ராசியிலேயே கடைசி ராசி கஷ்டத்துக்குரியது, அதாவது மீன் வந்து கண்ணுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அழுகுதுன்னு வைங்களேன், அதோடைய அழுகை வந்து யாருக்குமே தெரியாது, ஆனால் கடலோட கடல் கலரும். அதே மாதிரி கஷ்டப்படுற ராசியும் அதுதான். அதே மாதிரி அன்புக்கு இயங்கக்கூடிய இந்த நட்சத்திர அதிபதிகளும், அதே மாதிரி 27 நட்சத்திர அதிபதிகளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய மாதம் எதுன்னு கேட்டாலும் இந்த கார்த்திகை மாதம். அதனால தான் வந்து அதை ஒவ்வொருத்தவங்க நட்சத்திரத்துக்குரிய குண அதிசயங்களும் நட்சத்திர அதிபதிகளுடைய அந்த பெண்ணுடைய தன்மையும் ஆண்களுக்குரிய அதிபதியாக இருந்தால் என்ன குண அதிசயங்கள் வருங்கிறது அடுத்த இதில் நான் சொல்கிறேன். ஆக இந்த கார்த்திகை மாதங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு, அதாவது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ஆதிக்கம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நில பிரச்சனை வரும், அதே மாதிரி நிலம் இல்லாமல் போயிடும், அதே மாதிரி உடம்பு ரீதியாக பார்த்தா அவங்களுக்கு தோல் நோய் இதெல்லாம் வரும். செவ்வாய் ஆதிக்கம் நல்லா இருந்தால் மாத்திரம்தான் அவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லாமே கிடைக்கும், நல்ல பெண் அமையும், தொழில் நல்லா இருக்கும், அரசியல் ரீதியாகவும் நல்லா இருக்கும். அப்போ இந்த சந்திரபலன் குறைஞ்சது மாதிரி செவ்வாபலன் குறைஞ்சாலும் அவங்க வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காது. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இந்த கார்த்திகை முழுதும் விளக்கேற்றணும்.
வடநாட்டிலலாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து 108 விளக்கு 108 விளக்குலாம் ஏற்றுவாங்க. நம்ம அப்படி ஏற்றணும் தேவையில்லை. இரவு நேரங்களில் வந்து அந்த சாயந்தரம் 4 to 7 மணிக்குள்ளே நம்ம வந்து விளக்கு ஏற்றி வீடுகளை வந்து பிரகாசமாக வச்சு அந்த விளக்கோடு நீங்கள் பேசணும், உரையாடணும். நீங்கள் உரையாடியே அதை கூர்ந்து கவனித்து பாருங்களேன், அது உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும். உங்களுடைய உங்களுடைய கேள்வி பதிலுக்கு அது பதில் அளிக்கும். உங்கள் கேள்விகளுக்கு அது பதில் சொல்லும். உங்களுடைய வாழ்க்கைக்கு அது விடையை அமைக்க. எப்படின்னா நீங்கள் எப்படி இந்த 108 முத்துகள்லாம் வச்சுட்டு அதை நம்ம தூக்கி முத்தை போட்டு நம்ம சோவிலாம் போடுவாங்களே, அதைத்தான் முத்துன்னு சொல்கிறேன். அந்த சோவி போட்டு நம்ம கணிப்போம் இல்லையா, அது மாதிரி இயற்கைகளில் மரங்கள் பேசும், நெருப்பு சுடர்விட்டு எரியும்ல அது பேசும், பஞ்சபூதங்களும் பேசும். ஆனால் உங்கள் மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி அதுக்கு கூட பேசணும். அதே மாதிரி மறக்காமல் நீங்கள் விளக்கேற்றணும். ரொம்ப நம்மளுடைய குடும்பத்தில் சங்கதிகளுடைய இருள்கள் போக்கணும். அதே மாதிரி செய்வன போராமை கண்டிஸ்டி இந்த எரிச்சல் மன எரிச்சல் இதெல்லாம் கூட வீட்டில் இருந்து தீய சக்திகளை அழிக்கும். இன்னொன்று சொல்கிறேன், முக்கியமாக நம்ம வீட்டுக்கு டெய்லி முதவி வரும். நம்ம எப்படி நடந்து போய் காலில் தூசிகளையும் கிருமிகளையும் கொண்டு வர்றோமோ அதே மாதிரி டெய்லி மகாலட்சுமி வருதோ வரலையோ மூதேவி கண்டிப்பாக வரும். அந்த மூதேவியை விரட்டுற தன்மைக்காக இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். அப்போ அந்த மூதேவியே வீட்டுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி இந்த 4 to 6 முக்கியமாக அந்த 2.5 மணி தான் ரொம்ப மிக சிறந்தது. அந்த 2.5 மணிக்கு விளக்கேற்றணும், 2.5 மணிலிருந்து 4 மணிக்குள்ளே. ஆனால் அதை 4 to 6 அப்படிங்கிறது வந்து சோம்பேறித்தனம் தான் சொல்ல முடியும். அது என்ன பிரம்ம முகூர்த்தம் உண்மைதான். அதில் வந்து உங்களுடைய ஞானங்கள் நீங்கள் எந்திரிச்சிருவீங்க, நடப்பீங்க, போவீங்க, மற்ற எண்ணங்கள் செதற அடிக்கும். ஆனால் எண்ணங்கள் ஒரு நிலையாக நிற்கக்கூடிய ஒரு டைம் எதுன்னு கேட்டால் 2.5 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே அதுதான் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை வரமும் கிடைக்கக்கூடியது. அதனால் இந்த கார்த்திகை மாதங்களில் வந்து நீங்கள் தவற விடாமல் விளக்கேற்றி தன்னுடைய இருள்களை அழித்து ஒளி சுடர்விட்டு எரியணுங்கிறதான் இந்த அம்மாவுடைய எண்ணமும் ஆசையும். அது மாத்திரம் இல்லை, இந்த 2.5 மணிலேருந்து 4 மணிக்கு நம்ம ஒரு மயக்க நிலையில் இருப்போம். அதாவது தூக்கத்திலேருந்து எந்திக்கக்கூடிய அந்த மயக்க நிலையில் நம்ம ஒரு வரம் கேட்டு நம்ம இருக்கும்போது நம்ம அதாவது அமர்ந்து கடக்க நம்மளுடைய அந்த விளக்கு திரிய தூண்டி விட்டு சுடர்விட்டு எரிய விடுறது மாதிரி ஒரு அற்புத சக்தி அங்கே நமக்கு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். ஞானம் மாத்திரம் இல்லை, பிரம்மஜ சக்தியோட சிவனுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, முன்னோர்கள் மூதாறுகளுடைய கலந்து பேசக்கூடிய தன்மையும் அப்போ தான் கிடைக்கும். ஏன்னா 12 to 2 மணி வரையும் தான் ஆன்மாக்களுக்குரிய டைம். அது விலகி போகிற நேரத்தில் அதுகளை கூப்பிடும்போது வேக வேகமாக அதுக கிளம்பணும் அப்படிங்க அந்த டைம் முடியுதுங்கும்போது அந்த நேரத்தில் நமக்கு அருளாசி புரிவாங்க முன்னோர்கள் பித்ருலோகம். அதை நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் அவங்கள அந்த இழுக்கணும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் சயின்டிஸ்டாகவே இந்த விஞ்ஞான ரீதியாகவே இந்த பூமி சுழலும் நேரம் சுழலும் சொல்லுவாங்க இல்லையா, அதை பூமி சுத்துது இப்போ சொல்லுவாங்க பாருங்கள் லண்டனில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பகல்னா அங்கே நைட்டு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சுழலும் நேரமும் அது அப்படிங்க அந்த நேரங்களில் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அது கண்டிப்பாக அது நமக்கு கிடைச்சி ஆகும். இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய நல்லதுக்கு தான். ஒருவேளை எனக்கு மறுபிறவியோ வேணானுங்கிறது தான் வரமாக நான் கேட்டுட்ருக்கேன். ஜென்ம ஜென்மமாக தொடர்புகள் இருக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இது பயனளிக்கும்ங்கிறது தான் என்னுடைய வாதம். ஹரஹர மகாதேவ். ஜெய் சியராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். ஹரஹர மகாதேவ்.